தங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தோண்டாம இருக்க முடியலையே, என்ன செய்ய சொல்றீங்க? இங்க தங்க இருக்குன்னு யார் சார் சொன்னாங்க? மண்ண தின்னு பார்த்துட்டு சொன்னா, கரைச்சி குடிச்சு பார்த்துட்டு சொன்னா, ஆராய்ச்சியாளன் பூரா சொல்றான். அதுவும் தவணை எங்க முப்பாட்டம் இருக்கிறாருங்களே, பூமிக்குள்ள தங்க இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாருங்க, அதனால தாங்க தோன்றேன். சரி, நீங்க முதல்ல உள்ள வாங்க, இன்ஜெக்ஷன் போடணும். நான் இல்லாதப்ப தோண்ட கூடாது, இருக்கும் போதுதான் தோண்டணும். பின்னாலும் உயர் திரு தருமலிங்க முதலியார் அவர்களுக்கு. உயர் திரு ரெண்டு மரியாதை கொடுக்கலாம், பரவாயில்ல, படிக்க. உங்கள் மூத்த மருமகள் கமலாவின் உடன் பிறவாத அண்ணன் எழுதி கொண்டது. உடன் பிறக்காதவன் எப்படி சார் அண்ணன் ஆவான்? படிய, நீங்கள் பெரிய மனிதர், அதான் ஊருக்கு தெரியுமே. தாங்கள் மூத்த மருமகள் விஷயத்தில் நடந்து கொள்ளும் முறை கொஞ்சம் கூட சரியில்லை. தவறோ சரியோ, காதலித்து மணந்த உங்கள் மகன் மனைவியையும் ஒரு குழந்தையையும் அனாதியாக விட்டுவிட்டு இறந்து போய்விட்டார். இந்த நிலையில் நீங்களும் உதவவில்லை என்றால் அந்த அவளை என்ன செய்வாள்? நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மகள் இருந்து அவளுக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்தா? மகளுக்கு அப்படி ஒண்ணும் கதி வராது. என் மக அப்பேற்பட்டவ அல்ல சார். என் மக ரோட்ல நடக்கும் போது எத்தனையோ பசங்க எதிர்க்க வருவாங்க, இன்னும் தலை குனிஞ்சு போனதில்ல சார். அவ பாக்குற பார்வையில எல்லா பசங்களும் பயந்து ஓடி இருக்கிறானுங்க சார். ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என் மகன் மேல உண்டா? ஒரு படிச்ச பையனுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்துச்சு, ஒரு பேனா கொடுத்துச்சுன்னு யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் தங்கச்சி மாதிரியா என்கிட்ட இருக்கிற மகனை மயக்கி பிரிச்சு எடுத்துக்கிட்டு போய் சாவடிச்சிட்டான். சனியனுக்கு இந்த ஜென்மத்துல ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன், அடுத்த ஜென்மத்துல நான் பிறக்கவும் மாட்டேன். சிற்றத்தை விட்டுட்டு வேற பிடிங்க. இந்த கடிதத்தை கண்டதும் ஒரு நல்ல முடிவிற்கு வருவீர்கள் என்று நினைக்கிறேன். வராவிட்டால் இந்த விஷயத்தில் நீங்கள் துணிகிற அளவுக்கு நானும் துணிய தயார். உணர்ச்சி ஓவரா போயிடுச்சு. எப்பவுமே கொஞ்சம் சீக்காளிகளுக்கு கோபம் வரும். அவன் என்ன மிரட்டி உருட்டி சவால் விட்டுருக்கானே சார், அவனுக்கு ஒரு எதிர் சவால் இப்பவே விடணும். ஆணித்தரமா ஒரு பதில் எழுதணும். எதுக்குங்க? இது உங்க வீட்டு விஷயம். ஐயோ, நீங்க என் உடம்ப காப்பாற்றுறேன் டாக்டர் இல்லையே, என் மான மரியாதை அத்தனையும் காப்பாற்றுறேன் டாக்டர் ஆச்சே. எழுதுங்க சொல்றேன், எழுதுங்களேன். யாரே அந்த வீட்டுல வந்து தடவை அடிக்கிறதே? நீ ஒரு தடவை சொன்ன அறிவில் போயா? சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நம்பிட்டு வந்துட்டு இருக்க வீட்டுல வேலையில போகிறேன். மூஞ்சிய பாரு, நீ என்ன முதலாளியா? நான் அவர் பாத்துங்க. வேலை காரணம் ஒருத்தருக்கும் போது முதலாளி நேரம் போய் பாத்துருவே நீ மாதிரியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா சரி ஆட்ட, உன்னை பத்தி எல்லாம் சேர்த்து ஒரு உண்டு நிக்க மாட்டான். நடக்குமா? போகல போய் என்ன கத்துற? கிட்ட வந்து நான் மூஞ்சில வச்சு விளையாடுவா தெரியுமா? என்ன பொடி கட்டியா? என்ன சொல்ல என்ன சொல்லிட்டு எங்க போற நீ? என்ன அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் என்ன நான் யஜமான பாத்துக்கிறீங்கன்னு சொல்றேன். நான் தானே அந்த வீட்டுல யஜமா, வேற யாரா இருக்கான்? அப்படி எப்படின்னு என்ன அடிக்கிறான்? பல்ல உதத்தோட யஜமான வேற நீ சொன்னியா? நான் யஜமா இருக்கும் போது நான் உன்னை வெட்டிக்கிறேன். நல்ல சமைப்பியா? ஃபர்ஸ்டா சமைப்பேன். நலவாகும் போல சமைப்பியா? ரொம்ப நல்லா சமையல். அதைய காமிச்சுட்டு வெளியே வா, தோன்றத்துக்கு போகணுமா? போ, சீக்கிரம் சின்ன கடைபாரா கொண்டா, பெரிய கடைபாரியா கொண்டாராது. ஆனா கலத்துறதுக்கு சாமான்லாம் எங்க இருக்கு? கடையில.
கூட்டில பெருங்காய டப்பாவில முழகா மூரத்துல நெய் பாட்டில நீ தரையில வெடிக்காத ஆளா இருக்காது. ஆமா ஆமா, என்ன பண்றது, உன் சமையல நான் திங்க போறேன்ல. ஆமா, இங்க சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும்? அடடே, திங்கவா வந்த? யாரா இருக்கு, எப்படி எப்படி சமையல் பண்ணணும் சாப்பிடணும்னு கேக்குறியா? மாமாக்கு சக்கரை கூடாது டயபெட்டிஸ், காரம் கூடாது அப்பண்டிசைடிஸ், ஐஸ் கூடாது பிராங்கிடிஸ், சாப்பாடே கூடாது ஒரி. உன்னே ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்கும், டாக்டருக்கு ஃபீஸ் அதான் தவறாம கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நான் இங்க யாருக்காக சமையல் பண்ணணும்னு வந்திருக்கேன்? ஏய் மாமன் மட்டும் மத்த ஆளே கிடையாது. ஏன் நீ இல்ல, நீ திங்க மாட்டே, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய். எங்க தலையெழுத்து நாங்க தின்னு தொலைக்கிறோம். உனக்கு என்ன பிடிக்கும்? அந்த கேள்வி மாத்திரம் கேட்டுறாரு. இதே கேள்வியை கேட்டு எனக்காக சமையல் பண்ணி பல பேர் கியூல வேலையை விட்டு வெளியே போயிருக்கானுங்க. அப்படியா சங்கதி? சரி, அப்ப நான் சமையல் ஆரம்பிக்கலாமா? அடுப்பு கிட்ட போகாது, நெருப்பு ஒரு வாட்டி கண்ணால பாத்துக்க. பாத்தியா? பாத்துட்டேன். ஐயா தூக்கு. இதுக்கு பதவி பிரமாணம் எடு. நான் சொல்றதெல்லாம் அப்படி சொல்லிட்டு வா. சொல்லு. அக்னி சாட்சியாக நான் சொல்றதெல்லாம் உண்மையே. அக்னி சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மையே. எள்ளளவும் நான் இதுல இருந்து தவற மாட்டேன். எள்ளளவும் நான் இதுல இருந்து தவற மாட்டேன். ஒன்னாவது. ஒன்னாவது, எந்த காரணத்தை கொண்டும் நான் வேலைக்காரனாகவே இருப்பேனே தவிர, முதலாளியாக முயற்சிக்க மாட்டேன். முதலாளியாக முயற்சிக்க மாட்டேன். நம்பர் ரெண்டு. நம்பர் ரெண்டு, எனக்காக சமையல் செய்ய மாட்டேன். எனக்காக சமையல் செய்ய மாட்டேன். வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்ததே சமையல் செய்வேன். வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்ததையே சமையல் செய்வேன். நம்பர் மூணாவது ரொம்ப முக்கியமானது. நம்பர் மூணாவது ரொம்ப முக்கியமானது. காய்கறி வாங்கும் போது, காய்கறி வாங்கும் போது சத்தியமா கமிஷன் அடிக்க மாட்டேன். சத்தியமா கமிஷன் அடிக்க மாட்டேன். ஏய் ஐயோ, என்ன விளையாடுறியா? நீங்க கமிஷன் அடிச்சுக்கிட்டா இருக்கியா? இரு இரு, ஒண்ணு பேசிக்கிறேன். என் குடும்ப கௌரவ அட்டனை போடு. என்ன பண்ணு, என்ன கோர்ட்ல என்னன்னு சொல்றீங்க? நாளைக்கு தானே பா கேஸ். கனவு கண்டம் போல இருக்குடா. போர்ட்டுக்கு போகாத போதே இவ்வளவு பயிருக்கே. போர்ட்டு கூண்டுல ஏறினா என் கதி என்ன ஆகுறது? நாலு மனுஷன் மூஞ்சில எப்படிதான் முடிக்கிறது? ஏன்பா சும்மா மனசால அட்டிக்கிறீங்க? நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்க. நாளைக்கு நீங்க கோர்ட் ஏறாம பாத்துக்கணும், அவ்வளவுதானே? எப்படி வயிறு? ஏன்பா இப்படி செஞ்சா என்ன? எப்படி நிம்மதியா தூங்குங்க? என்னப்பா என்ன? ஏம்மா இப்படி அழைச்சு போயிட்டு? பெண்கள் எப்பவுமே வள்ளிய கொடி மாதிரி இருக்கணும்ப்பா. கொடி மாதிரி இருந்தா அப்புறம் காத்தடிச்சா ஓடிஞ்சு கீழே விழுந்துடும். உங்க அம்மா நல்லா பொசு பொசுன்னு பசு மாதிரி ஓட்ட சுத்திக்கிட்டு இருந்தா, நீ என்னடா பொசு மாதிரி வந்திருக்கிற? ஹாஸ்டல்ல ஏதாவது சாப்பாடு போட முடியல சொல்லு, ஒண்ணா விட மாட்டேன். அது இருக்கட்டப்பா, உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? இருக்கம்மா, டாக்டர் தினம் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. ஊசி போடுறாரு, இப்ப பிரிச்சு கொடுக்குறாரு. நாளில இருந்து தண்ணி கலந்த மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் லில்லி மேரி ரூபி எல்லாம் சௌக்கியமா? ஆம்பளைகளே கேட்க மாட்டான், பொம்பளையா? போங்கப்பா, பரிச்சல நல்லா இருக்கிறேன். அதுக்கு என்னடா சும்மா ஜம் ஜம்னு எழுதாதா? உன்ன மாதிரி ஒரே கிளாஸ்ல ஜம் புடிச்சுட்டு உட்காந்துகிட்டு இருக்கோம். என்ன கண்டல் பண்ணாதான் உங்களுக்கு பொழுது போகாதே. சரி, நீ அப்பா கிட்ட பேசிட்டு வா, அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஆமா, குளிச்சுட்டு சாப்பிட வா அம்மா. ஐயோ என்னம்மா இது, போகும்போது சிங்கிள் பெட்டியோட போன, இப்ப டபுள் பெட்டியோட வந்து நிக்கிறே. பையன் தான் கட்டுட்டான், நீ என்ன சமாச்சாரம்? அதுவாப்பா, ராத்திரி ட்ரெயின்ல ஒரு கதை நடந்து போச்சு. கதையா? ஆமா. என்ன? என்னோட ஒருத்தர் வந்தாரு. தனியாவா? ம், பாவம், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரப்பா. கண்டா பயா விட்டுட்டு போன சாமான நீ தூக்கின்னு வர்றதா? உனக்கு இது வேலையா? அவர் ரொம்ப நல்லவரப்பா. எல்லாம் தான் நல்லவன். உனக்கு என்னத்துக்கு இதுல? யார் அவன் நல்லவன்? ஆராய்ச்சிக்காரன். ஆராய்ச்சியா? என்ன ஆராய்ச்சி செய்யறவன்? மண்ல இருந்து வீண் வரைக்கும். மண் ஆராய்ச்சி செய்யறவனா? அவனுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டோம். நம்ம பொண்ணு இல்ல, யாராருக்கு அட்ரஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கேன். அதனாலதான் யாராரு பொட்டி பொண்ணுக்கு வீட்டுக்கு வரணும்னு கொண்டாந்து இருக்கிறேன். அம்மா குளிச்சுட்டு சாப்பிடுவோம். வாமா வா. குட் மார்னிங். சிம்மரு, பாத்திரக்கு சாமான் போன மாசத்தை விட இந்த மாசம் அதிகமா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? போன மாசம்
ரெண்டு வேளை சாப்பிட்டவங்க இப்ப நாலு வேளை சாப்பிடுறாங்களே, அதுக்கு காரணம் என்ன? உன்னை சேர்த்து தானே சொல்றேன். என்ன சொன்ன? பெரிய நல இவரு, இவர் சமைச்சு போட்டா இலையில மிச்சம் வைக்க மூக்கு வரைக்கும் எல்லாரும் போட்டு வலிக்கிறாங்க. அடுப்புல என்ன கூட்டா குழம்பா? ஒண்ணு குழம்பிக்கிட்டு நல்லா அளவாக்குண்டு. ஆமா சக்கரை போட்டியா? எங்களுக்கு தெரியும் அவருக்கு மட்டா போடணும்னு, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஆமா நான் காலை இருந்து பாத்துட்டு இருக்கேன், எல்லாருக்கும் ஓவலா கரைச்சு கரைச்சு குடுத்துட்டு இருக்கியே, எனக்கு ஒரு காபி என்ன அளவா குடுத்தன கெட்டா போவே? அத முறையா கேளியா, முறைச்சுக்கிட்டு கேட்காத. எப்பா ஒரு கப் காபி கிடைக்குமா சார்? இத செத்து கிண்டிக்கிட்டு இருக்கு. வேண்டியதான். மாமா க்ளோஸ். அவன் போயிட்டான். என்ன என்னது? காபி தூள? ஆமா காபி தூள் தான். கண்ட கண்டா வேணாம் எனக்கு போடுறேன். இந்த நீ சாப்பிடு, மோரை பாரு. நான் போட்டா உனக்கு உனக்கு கொடுத்து வைக்கணுமே. மூஞ்சி மோரக்கட்டை பாரு, வந்துட்டா பொழுது விடுஞ்சு எழுந்துரு. குழி தோண்டி தோண்டி முது வலிக்குது. நான் பயில்வான் பையா. இன்னைக்கு எப்படி உனக்கு நம்ம கூட பிடிக்குதா? நல்லா பிடிச்சிருக்கீங்க. யார் அன்னைக்கு அல்வா கிண்டது? நான் தாங்க. ஏன் பயப்படுறேன்? சக்கரை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த திருலோகமும் யமலோகம் அறிவு கட்ட பயம். அவன் டாக்டர் எனக்கு சக்கரை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி கிண்டுவான். இன்னைக்கு நீ புதுசா இருந்தாலும் போட்ட ருசியா ஒரு நாளாவது சாப்பிடுறது. உனக்கு 5 ரூபாய் சம்பளம் இன்னில இருந்து கூட போட்டிருக்க போ. சரிச்சே சரிச்சே வா அப்பாடா. போட்டு கவலை என்னையோட சேர்ந்துச்சு. அந்த கமலா போக்கிட்டு வரல, எங்க போய் தொலைஞ்சால போட்டு. அப்படி சொல்லாதீங்கப்பா, அன்னைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே? கடமை நானா பார்த்து அவளை கட்டணம் பாரு. எனக்கு கவலைப்படுறதுக்கு என் மாவன் என்னை நிமிந்து பார்க்க மாட்டான், என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு சொல்லி கொடுத்தவளாச்சவ. அண்ணிய குறை சொல்லாதீங்க, இதுல அண்ணனுக்கு பங்குண்டு. பங்குண்டு கோர்ட்டு வாசல மிதிக்க வச்சாலே என்ன? நம்ம வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால கோர்ட்டு வாசப்படியை மிதிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்பா இப்போ அது உங்க மனசை மாத்தீங்கப்பா. மாத்திக்க மாட்டேன், மாத்த விடவும் மாட்டேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, அண்ணியும் குழந்தைய பாத்துட்டா அப்புறம் உங்க மனசு மாறிடும். அந்த பேரம் உங்களை தாத்தா தாத்தான்னு அன்ப கூப்பிட்டா அப்புறம் தான ரத்த பாசம். இதெல்லாம் பேசக்கூடாது, பேசாம உள்ள போயிடு போயிடு. உங்களுக்கு யார் சொன்னா? புத்திர சிகாமணி செத்த கவலையில் நான் இருக்கிறேன். அதை பத்தி யாருக்கு தெரிய மாட்டேன். அவளை பத்தியே பேசுறாங்க. நல்ல டான்ஸ் கலை நிபுணர்கள் தேவை. என்ன இருக்கு? சரிச்சு சரிச்சு. என்னம்மா இது? டான்ஸ் பைத்தியம். டான்ஸ் கத்துக்கணும், நல்ல டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு விளம்பரம் அனுப்பிச்சிருக்கிய பேப்பர்ல போட்டிருக்கானே, நமக்கு தேவையா? அதனால என்ன? அதனால என்னவா? டியூஷன் சிஸ்டத்துல வந்து நிப்பானுங்க எல்லாரும். யாருக்கு சான்ஸ் கொடுக்குறது? என்கிட்ட சொன்னீங்கன்னா சீப்பா ஒரு ஆளை பார்த்து போட்டிருப்பேன்ல. தெரிய மாட்டேங்குது. என்ன வரட்டோப்பா, யாரையாவது நல்லவரா பார்த்து செலக்ஷன் பண்ணுவோம். யாரோ டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரே ஆள் தான் நாம் தப்பிச்ச வர சொல்லு. கூட்டமா மன்னிச்சோம். ஹலோ மிஸ்டர் கர்மலிங்கம். கர்மலிங்கம்மா என்னப்பா இது? கரும கரும வீரர் சொல்றாருப்பா. ஓ ஓ, நம்மளை பத்தி புரிஞ்ச ஒரு போல இருக்கு. கரும வீரர் தான். உங்களுக்கு வாட் வாட் டான்ஸ் தெரியும்? பாடன் தமார். என்ன இதுவா கோபமா பேசுறாரு? என்னன்னு கேளு. பாலே பைலா அண்ட் சச்சா சா. இது டான்ஸ் இல்ல, ஏதோ தகராறு போல இருக்கு. இங்கிலீஷ் டான்ஸ் பா. இங்கிலீஷ் டான்ஸா? கத்துக்கம்மா. நாலு பேர் கிட்ட என் பொண்ணு இங்கிலீஷ்லயே ஆடுதுன்னு சொன்னா ஒரு பெருமை தான். யுவர் நேம் ப்ளீஸ்? ஜோசப். ஐ ரிமெம்பர், ஐ ஹவ் சீன் சம்வேர். ஆஃப் கோர்ஸ், ஐ அம் வெரி பாப்புலர். என்னம்மா ஒருத்தன் நடுவுல வச்சு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன நடக்கிறது? இல்லப்பா இல்லப்பா, இவரை தெரியாதவர் யாருமே இல்லையா? இவர் பேர் ஜோசப். ஜோசப்புவா? யா உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்? அஷ்யூ ப்ளீஸ், நீங்க குடுக்கறத வாங்கிக்கிற. நல்ல மனுஷன், அட்வான்ஸ் கேட்காம இருக்காரு.
நிஜமா உங்களை தேடி ஒரு ஆராய்ச்சியாளர் வந்திருக்காருங்க. மண் தோன்ற ஆளு தானே முக்கியமா. அது பெரிய விஷயமாச்சு. நான் போறேன் ஆராய்ச்சிக்கு, நீங்க டான்ஸை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. பாரு என்ன மாதிரி முடியுமா? நீ போ, நீ போ, முதல்ல முகஜாட அப்படியே இருக்கு. மூத்த மருமகளா இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு நம்ம அவுட் ஹவுஸ்ல அடிச்சு வச்சேன். மூத்த மருமகள் சார் உங்களுக்கு நல்லா தெரியுமா? எனக்கு அந்த குழந்தை அடையாளத்தை பார்த்துதான் மூத்த மருமகளா இருக்கும் நினைச்சு இங்க வச்சுடுவோம். இங்க நம்ம அவுட் ஹவுஸ்ல, நம்ம அவுட் ஹவுஸ்ல அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு நினைச்சேன். இப்போ வெளியே தெரிஞ்சுட்டா என்ன செய்யறதுன்னு ஒரே பயமா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதை போய் நீங்க எல்லாருக்கும் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவனா நீங்க என் உயிர் இருந்து இதுக்கு ஒரு முடிவு செய்யும். சரி போய் ரெஸ்ட் எடுத்து. என்ன தொட்டவரை நான் இதுவரைக்கும் சும்மா விட்டதில்லை.
நீங்க கேட்ல நுழைவு போத நம்ம பொண்ணு ஜன்னல் வழியா உங்களை பாத்துட்டு இருந்துச்சு. நானும் பாத்துட்டேன், உங்களை வரவேற்கு விடாட்டேன். அதுக்குள்ள என் மாமா உங்களை ஸ்ட்ராங்கா வரவேற்கிட்டான் போலிருக்கு. என்ன ஒண்ணுமே கையில ஒண்ணு கொண்டாருல, என்னமோ இப்பவே போற மாதிரி வந்திருக்கா போல புட்டி படுக்க கூட்டாதியே. நான் உடனே திரும்பி போனுங்க. ஒருவேளை சாப்பிட்டு போனா அந்த பட்டு விட்டுடும், ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு சாப்பிட்டு போனாதா நல்லது. டே கீழே ஒரு அரை தனியா ஒதுக்கி கொடுத்துட்டா, ரெண்டு நாளைக்கு இருக்கட்டும், சாப்பாடு அரைஞ்சு வாங்க. மனுஷ உருவம் தான், அதுல சந்தேகமே இல்ல. நம்ம வீடு வேற தனியா இருக்கு. ஆமாங்க, தர சொல்ற உண்மைதான். நீங்க ஒரு கர்வான காவலுக்கு போட்டுங்களேன். போட்டு பார்த்தாச்சு. அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. என் மகன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டே நாள்ல ஓடி போட்டான். இருந்தாலும் கர்வான் ஒருத்தர் இருந்தான்னா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும்ல. நல்ல வேலை பார்த்து ஒருத்தர் கேட்டு கட்டு போடுங்களே. நீங்க தான் நானே ஏற்பாடு பண்றேன். காலை கேப்போம். என்னமோ அவரா கூலினாரு, திடீர்னு கையகாலாம் நடுங்கிட்டாரு, இங்க இருந்தாரு. எப்படியோ நமக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்குது, அதை வச்சு இங்க காலத்தை ஓட்டுவோம். நீ கவலைப்படாத, ஆரம்பிப்போம். வாங்க பாருங்க, நீங்களே பாருங்க. போனோம், யார் பண்ணாத இங்க போட்டாங்க ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் தெரியாத போல் நடிச்சா உண்மை பொய்யாகி விடாது. உங்க மூத்த மருமகள் கொலை செய்யப்பட்டு உங்க தோட்டத்துல புதைக்கப்பட்டிருக்கான். நிச்சயமா இந்த கொலைக்கு நீங்களாம் காரணம். என்னப்பா வளர்ற என் மூத்த மருமகளை நான் ஏன் கொலை செய்யறேன்? அன்னைக்கு கோர்ட்ல என் மூத்த மருமகள் வரமாட்டா, வரவே மாட்டான்னு உறுதியா சொன்னீங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? என்னப்பா இதெல்லாம் சும்மா இருமா?
உருவத்தை சிதைச்சி எந்த குழியில் வேணாலும் புதைச்சு மறைக்கலாம். ஆனா உண்மையை என்னைக்கும் எந்த குழியிலையும் போட்டு மறைக்க முடியாதுங்கிறத இப்பவாவது தெரிஞ்சுங்க. போத நிறுத்து. ஏதோ சூழ்ச்சி பண்ணி அபாண்டமான படிய மேல சுமத்தலான்னு நீ பாக்குற. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த பணம் இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆள் முதல் ஆராய்ச்சியாளன்னு என் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சான். இப்ப என்னடா இங்க இருக்கிற பணம் என் மூத்த மருமவா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படி இப்படின்னு பித்தலாட்டம் பிறட்டு பேசுறான். நான் கேக்குறேன், இந்த பணம் இங்க இருக்குன்னு இவன் முதல்ல வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க என் வீட்டுக்குள்ள? நேற்று ராத்திரி உங்க வீட்டுல தர்வானா இருந்தது, வேற யாரும் இல்ல, இவரே தான். வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன இந்த கொலை குற்றத்தில எப்படியாவது மாற்ற வைக்கலாம்னு பிளான் போட்டு வந்தவன். தர்மலிங்கம், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? தர்மலிங்கம் சார், விடல தேடணும், ஆனா சங்கர் காணும். சரி, இருக்கட்டும். சாரி மிஸ்டர் தர்மலிங்கம், இப்போ நான் கைது செய்யறேன். அம்மா, புறப்படுங்கள். என்னமோ கூட பிறக்காத தங்கச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நாதல பத்தி என்கிட்ட பேசாதே. அவ என்னைக்கு காலடி எடுத்து வச்சாலும் அந்த நிலைதான் இந்த நிலவே எனக்கு. அப்பா, அவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் ரொம்ப நல்லவரப்பா. பாத்தீங்களா டாக்டர் சார், அவனை நல்லவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்பொழுது மனசை கெடுத்திருக்கிறான். சரசு, நம்பாதே அவனே. அவன் தங்கச்சி நான் அடைச்சு வச்சிருந்த காரணத்துக்காக உன்னை பழி வாங்க பாக்குறான், நம்பாதே. இல்லப்பா, நாதன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவன் அவளை உயர்ந்தவன். உங்க அண்ணன் ஒப்ப நாங்கெல்லாம் சாதாரண ஆளா? அப்ப அவளே நம்புறியா? அப்படி நடப்போம். அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க. என் உயிரை வேணும்னாலும் விட்டுடுவேன்னு தவிர உங்களுக்கு விரோதமா ஒரு காலம் நடக்க மாட்டேன்ப்பா, ஒரு காலம் நடக்க மாட்டேன். அழாதே சார், அழாதே. ஏதோ ஆவேஸ் நான் பேசி. டாக்டர் சார், என்னை எப்படியாவது ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணுங்க. நான் வெளியே வந்ததும் அந்த நாதனுக்கு ஒரு பாடம் சொல்லிட்டேன் சார். அதுக்கு நான் வழி பண்றேன். என்னுடைய உதவி உங்க குடும்பத்துக்கு எப்போ இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன். ஆமா, நாட்டுல இந்த ஒரு தர்மன் தான் விடாம நான் செஞ்சுக்கிட்டு வர்றது காரணம். பாவம், ஏழைகள் இப்படி துடிக்கிறாங்க பசியால. நாட்டுல கோஸ் கணக்கா கட்சி இருக்கு, எவன் கவனிக்கிறான்? எவனுக்கு பாவம்னு தெரியுது? ஒரு பயலும் கவனிக்கிறது இல்ல. தான் அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்றான். பழையபடி திரும்பி வந்தா போச்சு. ஊறுகாயா சாப்பிடு, ஊறுகாய் சாப்பிடுறா, நல்லா சாப்பிடுங்க. அவ்வளவுதான், நம்ம திருப்தியா இருக்கணும். காசு போடா பிச்சைக்கார போல ஒரணா குடுக்குறியடா. சாம்பார் சோறு திங்கல, என்ன சாம்பார் சோறு ஒன்றேன்னா வெறும் சோறு ஓரணா. நம்ம பிசினஸ் வேற என்ன? ஒரணா ஒன்றேனா, ஒன்றேனா ஒரணா. அதுங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுதுன்னு நினைச்சு ஊட்டு சோறு சீப்பான விலைக்கு விக்கிறேன். 10 ரூபாய் கொடுத்தாலும் ஹோட்டல்ல ஊட்டு சோறு போடுவானாடா? கேளு பசங்களை, நான் இப்படி வித்துதான் சம்பாரிச்சு பணக்காரனான என் கொலை தொழில நான் விடவே மாட்டேன். தபா, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், நீ மூணாண்டாரம், உனக்கு ஒண்ணு விஷயம் புரியாது. இதுல எல்லாம் என்ன கண்டிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் நாலாண்டாரம் ஒண்ணு வச்சுக்குவேன், ஞாபகம் வச்சுக்கோ. போப்பா, நீ இதெல்லாம் வராத. இந்த புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்கும், இந்த வெறும் சோத்துல கொண்டாந்து ஊத்து. ஓட்டோ டில் பகார்னு பேரை மாற்றி வித்தா எல்லாம் பயில வாங்கி சாப்பிடுவான். போ கொண்டா, போ. ஏ தண்டா,
உன்னை பார்த்து உமா லவ் பண்றான்னு அதுல அர்த்தம் இருக்கிறாரு. ஆனரகம் போட்டுக்கு யாராரோ போனாங்க, ரொம்ப நல்ல சான்ஸ் அவனுக்கு. வெட்டி போயம்மா, வாய கட்டி வயிற கட்டி சோட்டை வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், பவுடர் தடவிக்கிட்டு ஆனாலகம் போட்டிக்கு போறியாடா? அனாதி போயம்மாவன, உமா உன்னை காதலிக்கிறாளா? ஏண்டாடே அவளை ஏன் ஆபீஸுக்கு வேலைக்கு கொண்டாந்து வச்ச சொல்லு கேக்குறதுக்கு? ஆபீஸ்ல எக்கச்சக்கமான ஒர்க் ஃபாதர், நாலு டைப்பிஸ்ட் பத்தல, அதனாலதான் அஞ்சாவதா அந்த அவரை பண்ணு உமாவை சேர்த்து வச்ச ஃபாதர். எனக்கு உள்ளவன ஏண்டாட்டா, டைப்பிஸ்டுக்கு ஆம்பளை சேர்த்துருக்கலாம்ல, பொம்பளை ஏன் சேர்த்தே? உன்னோட அவ படிச்சவ தானே? எஸ் ஃபாதர். எஸ் மாதிரி வளைஞ்சு இருக்கிறேன். உன்னே அவளை எனக்கு தெரியும்டா, எதுக்காக நீங்க கூடி பேசுறீங்கன்னு அப்ப இருந்தே எனக்கு தெரியும். தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ ஃபாதர். யார பாத்துறா ஃபாதர், இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததா? ரெண்டா டேய், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு உரம் கம்பெனிய வச்சிருக்கிறேன், அதுல உன்னை மேனேஜரா போட்டிருக்கிறேன். நடக்கட்டும், சும்மா போய் தொந்தர பண்ணாதீங்க. அவன் ஆபீஸா நடிச்சலாம் அந்த புறம், அவளோட தமாஷா விலை அறிவிட்டு அவை நான் டைப்பா அடிக்கிறா, ஹார்மோனியம் வசிக்கிறா. டே அந்த உன் கல்யாணத்தை நான் பெரிய வருமானம் வரும்னு எதிர்பார்த்து பிசினஸா நடத்துறேன்டா, கெடுத்துறாதுடா. அதுக்குள்ள எவ்வளையாவது புடிச்சு விழுத்துன்னு போயிடாதே. வேணாம், வயிறு எழுதி அதான் சொன்னா உருப்பிட மாட்டேன். என்னங்க, நம்ம கார்ல அடிபட்டுச்சுல அந்த பொண்ணுமா, அது காலு குணமே ஆகாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. வாவ், என்ன செய்யறது? பிரம்மா அது தலையில அப்படி எழுதி வச்சிருக்கான். என்னது, ஊராட்டு பொண்ணு கால உடைச்சு போட்டுட்டு பிரம்மா அப்படி எழுதி வச்சிருக்கான்னு சொல்றீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்கு என்ன நடி செய்ய சொல்ற? ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் கிட்ட காக்கட்டும், ஏன் என் கால் சேரலன்னு பேசுவீங்க? பேசுவீங்க, அவங்க அவங்க கிட்ட நஷ்டம் எடு கேட்க போறாங்களா? அது தர்மத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியதுதான். ஒரு 5 பத்தா கூட, 5 பத்தா? இங்க பாருங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொண்ணு மேல இன்சூர் பண்ணி வச்சிருக்கானா? ஆமா, பொண்ணு மேலயா? அடப்பாவே, பொம்பளை எவ்வளவு நம்புறீங்க? இவ்வளவு காலமா இருக்கிற ஒரு பையன் 10 ரூபாய்க்காவது என் மேல இன்சூர் பண்ண மாட்டேன்றான். அந்த பையன் தான் உங்க மேல கேஸ் போட போகுது. உங்க மேல 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கணுமா? ஆமா, நீங்க கொடுக்கணும். என்ன செய்யறது, 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது? அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா லட்சம் ரூபாய் நமக்கு வருமா? ராஜாலாம் போயிடா, வயிறோம் உன்னால 1 லட்சம் ரூபாய் வரும்போதுடா அந்த பொண்ணை நீயே கட்டிக்க. யாரு பொண்ணு? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல, கட்டிக்க. நல்லா இருந்தப்ப நான் கட்டிக்கிறேன்னு சொன்னல, மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப வந்து நொண்டி ஆகிறப்பா என் தலையில கட்ட பாக்குறீங்களா? அல முடியாதப்பா. நீ அந்த பொண்ண முதல்லயே காதலிச்சியா இல்லையாடா? நீங்க சாபம் குடுக்கறேன்னு சொன்னீங்கல்லப்பா. குடுக்கலையாடா, உள்ள இழுத்துக்கிட்டேன்னு இப்ப ஆசீர்வாதம் குடுக்கறேன்டா. அல முடியாதப்பா, கட்ட முடியாத முடியாதா? என்ன தம்பி, இது அப்பாவா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, கேட்க கூடாது. இல்லாட்டி போனா நம்ம பொண்ணு 1 லட்சம் ரூபாய் போயிடும் தம்பி. சும்மா சித்தி, அவர் இஷ்டப்படி எல்லாம் ஆட்டி வைக்க பாக்குறாரு. என்னாச்சு செய்ய? என்னங்க தம்பியா ஒத்துக்குதுன்னு வைங்க, பொண்ணோட்டுக்காரங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? என்னடி பேசுற விதமா பேசினா ஒட்டுக்கிறாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சம் பேசினா கேளு. அட, நான் முடியாது, நானும் கொஞ்சம் பேசுறேன். அப்படியே திருச்சிக்கிறேன். சரி, நடத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால எங்க அப்பா இங்க வந்து போற வரைக்கும் நீ ஒரு காலத்துக்கு நிக்கணும். ஏங்க, காலம் நல்லாயிடுச்சே, எதுக்கு நொன்றதான்? ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்காக தலையில நிக்கிறான், நான் தான் நாடகம்னு சொல்றேனே, அதுல புரிஞ்சுக்கோடா. நொன்று நொன்று என்ன கதவு தொடர்ந்து வரவே? ஐயோ, என்னடி இது, சரியா போனதா மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க அப்பா உங்ககிட்ட பேசிருக்காரு, பேசுறேன். வாங்க,
பரிதாபமாயிரு. பாவ் பொண்ணுக்கு அம்மா ஆறு இவங்க தான். கலங்குறாத கண்ணு கலங்குதேப்பா, என்ன விஷயம்? என்ன கேடு, என்ன விஷயம்? திருப்பதிக்கு போறோம், பழனிக்கு போறோம், எதோ கொடுக்கறோம், திரும்பி வந்துடுது. ஒரு கால் போனா திரும்பி வருமா? என்ன ஒரு கால்? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு கால் தங்கிட்டு இருக்கிற பணம் செலவழிஞ்சு போயிடுமோ, கால் செத்து போயிடுவோமோ, ஒரு கால் வந்த காரியம் முடியாம போயிடுமோ அப்படின்னு தான் வேலைப்படுறாரு. வேற ஒண்ணும் இல்ல அப்பா, இந்த ஒரு கால் பிரச்சனையை விட்டுட்டு என்னங்க வந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. என்ன? ஆமா, அதுல வந்து ஆயிரம் இருக்கும், ஆயிரம் போயிடும். நம்ம பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏன் இப்படி முழிக்கிறீங்க? ஒரு லட்சம் ரூபா போயிருக்கேன்னா? ஒரு லட்சம், அதாவதுமா லட்சம் ரூபா கொடுத்தாலும் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஏங்க அப்படிதானுங்களே? அதுதான் போல இருக்கு. என்ன சொல்றீங்க முடிவா? வீட்டுக்கு மூத்த புள்ள வெளியூருக்கு போயிருக்கான். அவனை கேட்காம நான் எப்படிங்க சொல்றது? பூரா விஷயத்தையும் சொல்லிட்டு கராரா பேசி முடிங்க. அப்புறம் என்னாலதான் ஒரு கால் போச்சுன்னு கோர்த்து பேசி அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கும் கோர்த்துக்கும் என்ன சம்பந்தம்? அதில்லைங்க, எங்க அப்பா ஒரு சின்ன விஷயத்துல கூட ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருப்பாரு. என்ன பின்னால விவகாரம் வந்துடாத பாருங்க. ஏப்பா அப்படித்தானப்பா? அதுதான் போல இருக்கு. எனக்கு சம்மதம் தான். பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிவு சொல்லிடுறேன். என் அம்மா எப்படி கஷ்டப்படுது? முடியாது பாவம், குழந்தை தடுமா அப்பாடா. என்ன மரியாதை வருமோ? இதை வச்சுட்டு போனா அது வருவோம், எடுத்துட்டு தான் போகணும். கலம்புரை சாயந்தரம் தினம் கொஞ்சம் ஓடு, குடு குடு குடுன்னு கால் சரியாயிடும். அப்பாடா பொண்ணு வந்துட்டாது, பொண்ணு வந்து. நொண்டி என்ன சொன்னானுங்க இந்த பொண்ணு? என்னால முடியாது, எல்லாரும் சேர்ந்து நான் சொன்னீங்க. ஒண்ணுமே புரியலையடா. ஒண்ணுமே புரியாதுமா, புரியாது. எல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் புரியாது. என்ன சித்தி இவ்வளவு தூரம் சொல்லி வச்சிருந்த கோட்டை வட்டிய? நீயாவும் நொண்டிக்கிட்டு வரப்படாதா? நீ போய் அப்பாவை சமாளி. அத லக்னம் தவறி போயிருந்தா தாலியை கட்டிவிட்டேன். நீங்க மாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, டைம் வேஸ்ட் ஆகுது. தாலி கட்டிட்டு பெரிய வேலை, மூணு முடிச்சு தரடா போட்டிருக்கேன். உனக்கு முடிச்சு போட தெரியுண்டா? எனக்கு முடிச்சு அவுக்க தெரியுண்டா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுப்பா. நீங்க மாதிரி விவகாரத்தை பேசிட்டு நான் போய் ரிசப்ஷன்ல கவனிக்கிறேன். கைய ஓடிக்கிறேன். வீட்டுக்கு போலாமா? நீங்க தானே ஏமாத்தினேன். என்ன ஒன்னாவதா இருந்தா ஒழுங்கா இருக்கு, மூணாவது இல்ல என்ன முட்டாள ஆக்குற? வாய விட மாட்டேன். ஐயா ஒரு விஷயம். என்னம்மா நீ பணக்கார பொண்ணு சொல்லி கேக்குறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக. எல்லாருக்கும் தெரியும் நான் வந்த முகூர்த்த அந்த பொண்ணு வாழலைன்னா என்ன ஊரெல்லாம் கேவலமா பேசுவாங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறேன். பத்து நிமிஷம் பேச? நீ பேசும்போது நான் பேசக்கூடாதா? எங்க போறேன்? நீ இங்க நில்றே. என்ன மது கல்யாணம், என்ன ஏற்பாடு? என்னடா இது, நீ சேர்ந்து பேசுற? அவங்க சொல்றதே எனக்கு புரியலையேடா. நீ சொன்னா சரி, என்ன சொல்றவங்க சொன்னாதான் நம்புவேன். அம்மா மருமவா, மருமவா வா. அம்மா ஆட்டுக்குட்டி அந்த சொந்தம் எல்லாம் இனிமே கூடாது, இனிமே நம்ம வீட்டோட தான் வா.
ஊர்ல இருக்கிற முதலாளிகள்லாம் போனஸ் இன்கிரிமெண்ட் அது இதுன்னு மாசம் 30 நாள் சம்பளத்தை கொடுத்துறான். இவனுக்கு என்னடான்னா 300 நாள் ஆனாலும் மாசம் பிறக்க மாட்டேன்னு. அதனால நீங்க எல்லாம் என் தலைமையில ஒன்னா சேருங்க, அதிக சம்பளத்துக்கும் மற்ற செலவுகளுக்கும் போராடும். ஆடுவோம். அந்த மனுஷன்கிட்ட பழைய சோற தவிர படம்னு கேட்டா வெளியே வரட்டி விடுவான். உங்களை விரட்டுவாரு, நம்ம கிட்ட அது நடக்காதுன்னு. நான் தொழிலாளர்கள் மெம்பரா சேர்ந்துட்டேன். அதனால ஒரு மாசம் நோட்டீஸ், 3 சம்பளம் கொடுக்காம ஐயால அசைச்சிக்க முடியாதுன்னு. நீங்களும் மெம்பரா சேர்ந்துருங்க, நான் இந்த கஞ்ச கபோதி போயில நிக்க வச்சு கஞ்சி காய்ச்சறேன். தொழிலாளிகள் உலகம் அப்பா இது. அப்ப நாம ரெண்டு பேரும் சங்கத்துல சேர்ந்துட்டா சேருங்க, புறப்படுங்க. புரட்சி ஓங்குங்க. இல்லைங்க, உங்களை எல்லாம் பெரியப்பா கூப்பிடுறாங்க. புரட்சி யமகண்டத்துல ஆரம்பிக்கும் போது ஒழுங்கா மரியாதையா மறைக்காம சொல்லிடணும். பேர் தெரியுமா? பஞ்சநாதம். 5 சவுண்ட் கொடுத்து அடிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லன்னா போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி போடுவாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னங்க ஒண்ணுங்க பண்ண போறோமா? சொல்லவா, எடுத்துட்டு போய் அடகு வைக்கலாம், உரிக்கி விக்கலாம். வேணும், அடகு வைக்கிறது வைக்கிறீங்க, எங்கிட்டயே வேண்டும். வட்டி எனக்கு வந்தா போதும், ஆனா இன்னொரு இடத்துல வைக்காதீங்க. இது வேற, கேஸ் வேற. முதலாளி, நான் திங்கிற சோத்து மேல ஆணையா சொல்றேன், அதை நான் பாக்க கூட செய்யலீங்க. என்ன சத்தியம்டா, சோத்து மேல போய் செய்யலாம், கொஞ்ச நேரத்துக்குள்ள கரைஞ்சிடுமே. நீங்க ஒழுங்கா போய் ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறது. ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டரா? உன்ன கூப்பிடலையா? வேலையை விட்டு நீ நின்னா எனக்கு போன சாமான் வருமா? நீங்க தான் 6 சம்பளம் பாக்கி கொடுக்கணுமே, அதுல 3 சம்பளத்தை புடிச்சுக்கீங்க. 3 அப்புறம் 3 நான் கொடுக்கணுமா? போன சொத்து 1000 சொத்து, 6 புடிச்சுக்கிறதா சொல்லு. சரிங்க, எப்படியாவது ஆள விடுங்க. போகட்டும், தொழிலாளிங்க உங்களையும் நான் தொல்லைப்படுத்த கூடாது, இது நியாயம். மூணு மாச சம்பளத்தை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன லாபம் வந்துடுச்சு? இப்போ அது ஒரு லாபம் தெரிஞ்சுக்கோ. ஒரு புராணம் தீபாவளி 8 இருக்கு, 10 இருக்கு. இந்த 3 பேருக்கும் வேட்டி துணிமணி எடுத்து கொடுத்தா என்ன செலவாகும்? அது லாபம் தானே, அது தெரிஞ்சுக்கிடு. ஐயோ, என்ன கஞ்சத்தனம்! நல்ல நாளும் பெரிய நாளுமா அந்த ஏழைகளை வீட்டை விட்டு விரட்டுறீங்களே, நம்ம குடும்பம் உருப்படுமா? ஐயோ, உருப்படுவியா? நீ முதல்ல உருப்படுவியான்னு கேக்குற, என் பாலிசியே கெடுக்க பாக்குறியே. நான் வேலைக்காரனுங்களை எப்பவும் தீபாவளி வர்றதுக்கு முன்னால விலக்கிடுவேன், தீபாவளி முடிஞ்ச உடனே சேர்த்துக்குவேன், பொங்கல் வர்றதுக்கு முன்னால ஓடி போன சேடுவேன், பொங்கல் முடிஞ்ச உடனே வாங்கறாங்குவேன். அதனாலதான் என் வீட்டுல சொந்தக்கார போய் ஒரு பயங்கி காலடி வைக்கிறேன். பாத்தியா, ஒருவேளை சாப்பிட்டா பரவாயில்ல, தொலைஞ்சு போடணும். உக்காந்துக்கிறோம், போட்டுக்கிறோம், திங்கிறோம், அதனாலதான் திருட்டு போட்ட கட்டுவேன். அவனையும் விரட்டுவேன், அவனும் ஓட்டிடுவான். ஆமா, 3 பேரையும் வேலையை விட்டு போக சொல்லிட்டீங்களே, இனிமே வீட்டு வேலையை யார் செய்யறது? ஏன் உமா என்ன செய்யறா? நீ என்ன செய்யற? செக்கோலக்க மாதிரி இருக்க, நீ செய்ய. அவ வாயும் பவருமா இருக்கிறா? எண்ணிக்கைய குறைக்கணும்னு சொல்றாங்க, கேட்க மாட்டானுங்க போல இருக்கு. பாத்தி சிரிக்க மாட்டேன்ற தாத்தா தங்க சங்கிலி போடலன்னு பாக்குறியா? கோவிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த வருஷம் லாபம் அதிகம் இல்லம்மா, அடுத்த வருஷம் லாபம் நிறைய வரட்டும். 1.5 pounds அடிச்சு போடுறேன் உனக்கு. குழந்தைய பாத்தி ஏங்குற? குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாம். ஆமாப்பா, பேர் வைக்கணும். பேரா? ஆமாப்பா, வைக்க போச்சு. சாயந்தரமா 7-8 பேர் எழுதி காமிக்கிறேன், எது நல்லதோ அதை வச்சுக்கிறது. அதெல்லப்பா, 4-5 பேருக்கு சொல்லி வேடிக்கை வினோதம் எல்லாம் காமிச்சு ஒரு நல்ல விழாவா நடத்த வேண்டாம்?
ஏண்டா நீ என்ன ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு என்கிட்ட சொல்றியா? ஒரு கம்பெனி நடத்துறதா இருந்தாதான் நாளைக்கு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சிங்கரத்துக்கு கொடுத்து போட்டோ எடுத்து விவகாரம் பண்ணுவாங்க, அது விளம்பரம். நம்ம வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன விளம்பரம் இருக்குது? அதனால நமக்கு செலவாகுமே, லாபம் ஏதாவது இருக்கா? நஷ்டமாச்சே, அந்த புத்தி இல்லையடா. நீ என்னப்பா அதெல்லப்பா வந்து விழா நடத்துறதுலயும் நல்ல வருமானம் இருக்குல்லப்பா. வருமானமா? ஆமா சொல்ற சொல்ற சீக்கிரம். அதாவதுப்பா குழந்தைய பார்க்க வருவாங்க, சும்மா வருவாங்க, ஏதாவது கையில பிரசன்டேஷன் கொண்டு வருவாங்கல்ல. இப்பதான்டா அம்மாவேன்னு அர்த்தமாச்சு, அடிச்சு விளாச்சுடா. என்னங்க இந்த மாசம் 29ஆம் தேதி நல்லா இருக்குங்க? என்ன புத்தி இவளுக்கு, 29ஆம் தேதி எவங்கிட்ட காசு இருக்கும்? எல்லாம் கியூ சிஸ்டத்துல அடகு வைக்கிற டேட்டா போய் சொல்றாங்க. ஒரு 3ஆம் தேதினா அவன் கிட்ட கொஞ்சம் பசை இருக்கும். ஆமா ஏப்பா ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சிடலாமே. இவன் ஒரு முட்டா பயமாவன், ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருக்கு, சாமான் வாங்க முடியலன்னு கை வீசிட்டு வருவான். ஆமா ஆமா நல்ல புதன்கிழமையா பார்த்து வச்சுக்கலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அன்னைக்கு வச்சுடும். வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஏப்பா இந்த இதுக்கு ஏதாவது டின்னர் ஏற்பாடு பண்ணணுமா? டின்னர் டீ பார்ட்டியா? டீ பார்ட்டி உடனே ஆளுக்கு ஒரு டீ, அப்படியே கச்சேரி நடைபெறும்னு போட்டு போடலாம். போடலாம் யார போடுவோம்? சும்மா ராஜரத்னம் உள்ள பாட்டு, சின்னப்பா மிருதங்கம், காளிரத்னம் கடன்னு போட. ஏன்பா நாளே குறுக்கத்துல இருக்கு, இதுல போய் அவங்களெல்லாம் போய் பாக்க முடியுமா? வருவாங்களா? யாரா பாக்குறாங்க, யாரு கூப்பிட போறாங்க சொல்லிடுவோம். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுனாலே அவர்கள் வர முடியவில்லை. போங்க சொன்னா போறா. ஏப்பா யாராவது ஒருத்தர் கூட வரலன்னா சும்மா இருப்பாங்களா ஜனங்க? டிக்கெட் போட்டிருக்கோம் கேளு காப்பா, இடிச்சனும் போற வழியா சொல்லிடுவேன். அந்த பத்திரிக்கையில கீழே என்பின்னு போடு, அதாவது முக்கிய குறிப்புன்னு அர்த்தம். பிறந்திருப்பது பெண் குழந்தைன்னு ஒரு வரி போட்டோம். ஏப்பா இதெல்லாம் போடணுமாப்பா? என்ன உனக்கு என்னடா தெரியும்? உமாட பயல் அவன் ஆம்பளை குழந்தைன்னு ஏதாவது மிட்டாயி ஒரு பிஸ்கட்டு இதோ இது மாதிரி ஆட்ரு சாமான் ரெண்டு கொண்டாந்து கொடுத்துடுவான். பொப்பளை குழந்தைன்னு போட்டா அதுக்கு ஒரு கம்மல், ஒரு தொங்கட்டான், ஒரு போக்கிட்டி, ஒரு சங்கிலி, அப்படி கொண்டாந்து போடுவான். சரிப்பா நீ சிரிக்கிறியா? சரிப்பா இந்த விழா யார் செலவு பண்ணி நடத்தணும் தெரியுமா? குழந்தைக்கு தாய் மாமன் உங்க அண்ணன் பரதேசி பயமாவன். குழந்தை பிறந்துச்சு வந்து எட்டி பார்க்கல, இந்த விழாக்கு மட்டும் வந்து அவன் ஏதாவது பிரசன்டேஷன் செய்யாம இருந்தா அவ்வளவுதான், உன்னையும் சேர்த்து துரத்தி போடுவேன். நீ குழந்தைக்கு ஆணை வாங்கி கொடு, மோட்டா கார் வாங்கி கொடு அப்படின்ற, எவ்வளவு பணமாவும். அதனாலதான் யானை மாதிரியே குழந்தைய வச்சுக்கிட்டேன். அவங்காத உழைப்படி யானை எடுத்தாக்கோ, நான் எங்க போறது? ஆஹா தூக்காத, நீ குழந்தைய தூக்காத, முதல்ல நீ போற குழந்தைய தூக்குற வேலை நீ வச்சுக்காதங்க. ஆமா சொல்லி போட்டேன், உங்க அண்ணி இருக்காத ஒருத்தி மகா ஓகே பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்லாம் சொன்ன, பணத்தை மரியாதையா வாங்கிடுவா, இல்லன்னா நீ வரக்கூடாது போ. லட்சுமி வருது கையெழுத்து போடுங்க. என் மகன் சாரதா உங்களிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி உமாவுக்கு சீதனமாக ரூபாய் 25,000 அனுப்பி இருக்கு. பொண்ணுன்னா பொண்ணு, அதுல பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு தவறுமா? இப்ப வெளியே போவானா? மாடி மேல போயிருப்போ போ.